talaga, talaga. Nila ar pinedi ponga. Ponga pinedi. Ongla kodi ponga. Pinedi ponga. Madam, low intensity bomb tha vidichiruka. Illana prachana romba perusa irukum. Intensity low ma irundha. Appadina anda bayangaravada gumbaloda nokam enna va irundhukona nammala padatta pada vekkiradha da. Surya, Sandhya, Surya. Avra. Enga ninga? திடீர்னு பின்னாடி இருந்து அனௌன்ஸ்மெண்ட் கேட்டது. அவங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சந்தேகப்படுற மாதிரி எந்த பொருளை பார்த்தாலும் தொடாதீங்கன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் ஓடி போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து அங்க ஒரு பொம்மை இருக்கு சார், அதை பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து பார்த்தாரு. அதுல பாம் இருந்தது. நீங்க சொல்றதெல்லாம் ஓகே, அதே மாதிரி பொம்மை அவகிட்ட எப்படி வந்தது அது எனக்கு எப்படின்னு தெரியல சந்தியா. அது யாரோ ஒரு கஸ்டமர் நம்ம கடையில் மறந்து வச்சுட்டு போயிருந்தோம். அதுக்கப்புறம் மிஸ்ரீ அதை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான். நான் அப்போவே மோகன்கிட்ட அந்த பொம்மை ஏதுன்னு அவனை கேட்டேனே, அதுக்கு மோகன்கிட்ட திஷா கொடுத்துக்கலான்னு சொன்னான். திஷாவை கேட்டதுக்கு நான் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு அவங்க அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுப்பாங்கல்ல, நம்ம வெட்டிங் ஆனிவர்சரி கூட எப்படி எதிர்பார்க்காம கேட்கலாம் கொண்டு வந்து. இவரோட கடையிலையும் அதே மாதிரி ஒரு பொம்மை கிடைச்சிருக்கேன். என்ன நடக்குது? இப்போ குழந்தைங்க விளையாடுற விளையாட்டு பொருள் கூட சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. மனுஷங்க ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க? இவ்வளோ கேவலமாக மனுஷங்க யோசிப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல சந்தியா. நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க, உண்மையான வார்த்தை. சரியான நேரத்தில் நீங்கள் அந்த பொம்மையை பார்த்து எல்லாத்தையும் காப்பாற்றிருக்கீங்க. இது ரொம்பவே பெருமைப்பட வேண்டிய விஷயம். சூர்யா, மறுபடியும் உங்கள் உதவி எங்களுக்கு தேவைப்படலாம். சரி, இப்போதைக்கு நீங்கள் வீட்டுக்கு போங்க. வீட்டில் எல்லாரும் டென்ஷனாக இருப்பாங்க. அவங்க வேற பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க. நான் அவங்கள பார்த்த உடனே என்னை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. எதுக்கு அவளை பதட்டமானாங்கன்னு தான் தெரியல. என்னோட ஆர்டர் போய் சேர்ந்துருச்சான், மெஹபூப் ஃபோன் பண்ணிருக்காரு. அவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்களா? இந்த வேலையை யார் பண்ணியிருந்தாலும் சரி, அவங்கள விடவே கூடாது சந்தியா. நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஜாகிர், நிஷாவோட டீடைல்ஸை நம்ம செக் பண்ணணும். நிஷா வையே? ஆக்சுவலா ஜாகிர், ராஜ்குமார் கூட ஆரம்பத்தில் எங்க வீட்டில் தான் இருந்தான். இந்த விஷயத்துல நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க விரும்பல. ஒருவேளை பழைய மாதிரி இந்த பிளானையும் செயல்படுத்த நினைக்கிறாங்களோ என்னவோ. நம்ம எல்லா ஆங்கிள்லையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணி தான் ஆகணும். You're right. நான் கிளம்புறேன். எங்க போற சந்தியா?